ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பில் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கல்லுப்பு, சாதா கல்லுப்பு, அயோடைட் இல்லை, வெறும் சாதா உப்பு. இப்போ பாருங்கள், இது மாதிரி கல்லுப்பு, சாதா கல்லுப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து உபயோகித்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. இது வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை தவிர்க்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது மாதிரி கல்லுப்பை வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆகும், நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து சித்தர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பெரியவங்க வந்து எங்களுக்கு இது மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க, இந்த கல்லுப்பு வந்து இது மாதிரி வறுத்துட்டு உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ நான் வந்து இண்டோலியம் வாண்டலியில் தான் வறுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே இரும்பு வாண்டலியாக இருந்தால் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு. அப்புறம் வந்து இதை வந்து நான் அப்படியே இதை தூள் பண்ணி வச்சுக்குவேன். இந்த சால்ட்டை வந்து இந்த கல்லுப்பை வந்து நல்லா ஆறினப்புறம் நிறைய பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் வருத்தோம் அப்படின்னா இந்த படப்படான்னு வெடிக்கும் பாருங்கள். நான் இப்போ பேசாமல் இருக்க அந்த சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இப்போ பாருங்கள் அந்த சத்தம் கேட்குதுங்களா? இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த நீர் சத்து எவாப்ரேட் ஆகிடும். இந்த வறுப்பிடும் போது இந்த உப்பு வந்து நல்லா வெள்ளையாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கல்லுப்பு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறோம், இதையே வந்து நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிட்டு சால்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படி அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஃபோல்ட் ஃப்ளோ இருக்காது. அதாவது சில சால்ட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே நல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் உப்பு பேக்கெட் வந்து சின்னதாக வரும் பாருங்கள், அது மாதிரி ஃப்ரீ ஃபோல்டு ஃப்ளோ இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும், உப்பு நல்லாயிருக்கும், ஜல்தியாக கரையும். நம்ம உடம்பு தான் முக்கியம், ஆரோக்கியம் இல்லைங்களா? அந்த இது ஃப்ரீ ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை நாம் பார்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு வீடு பால் பொங்க ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கூட முதல்ல உப்பு பருப்பு அதெல்லாம் தான் எடுத்து வைப்போம். அதுபோல் உப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில். ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து கரெக்டாக செவ்வாய் வெள்ளியில் நாம் எடுக்கணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விளக்கு வைக்கிறதுக்குள்ளே கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அடுப்பு இப்படி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் 100% ரைட் சைடில் உப்பு இருந்தது அப்படின்னா நாம் உபயோகிக்கிற இடத்துல இப்போ வந்து நான் இப்போ பாருங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா இதுக்கு பக்கமாக ரைட் சைடில் இப்படி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நானும் அப்படி தான் இந்த இடத்துல கல்லுப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல கல்லுப்பு ரைட் சைடில் தான் கல்லுப்பு வச்சுருக்கேன். அது மாதிரி சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஆரோக்கியத்துக்காகவே நான் இது உங்களை இந்த வீடியோவை காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கல்லுப்பு நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா, இப்போ நாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் இருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த கொரோனா ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. இப்போ ஆவி பிடிக்கும் போது டெய்லி மார்னிங்ஸில் வந்து நம்ம ஆவி பிடித்தோம் அப்படின்னா அந்த கிருமிகள் தொண்டையில் இருந்தாலும் அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம ஒன்று இந்த சால்ட் போட்டு இந்த கல்லுப்பு போட்டு காகுல் பண்ணலாம். டெய்லி நைட்டில் படுக்கும்போது காகுல் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பிஸ்னஸுக்கோசம் வெளியில் ஜென்ஸ் போகிறாங்க, லேடிஸ் வெளியில் போயிட்டு வராங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சால்ட் போட்டு இந்த கல்லுப்பு போட்டு ஹாட் வாட்டரை வார்ம் வாட்டரில் காகுல் பண்ணிட்டு படுத்தா 100% நாம் சேஃபாக இருக்கலாம். அதே போல் ஆவி பிடிக்கிறது, இப்போ இந்த வெந்நீரில் வந்து நாம் ஆவி பிடிக்கிறோம். இப்போ ஏதாவது எந்த ஒரு ஸ்டீமரில் ஆவி பிடிக்கிறத விட ஒரு பாத்திரத்தில் நல்ல நிறைய வெந்நீர் வச்சு தண்ணி வச்சு அது கொதி வந்தப்புறம், இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு 8 ஐட்டம்ஸ் இந்த தண்ணீரில் போடுறேன், இந்த வெந்நீரில் போடுறேன். முதல்ல கல்லுப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு, இஞ்சி, ஓமம், அப்புறம் வந்து கற்பூர அள்ளி இலை, துளசி, எலுமிச்சப்பழம் தோல், இது எல்லாமே வந்து ஒரு 8 பொருள் தனியாக ஒரு கப்பில் ரெடியாக வச்சுக்குவேன். நாம் வந்து கீழே உக்காந்து ஆவி பிடிக்க ஆரம்பிக்கும் போது அதை வந்து அந்த தட்டை திறந்து இதெல்லாம் கொட்டிட்டு ஆவி பிடிப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதனால் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு கடை, மளிகை கடை, எங்கள் ஹஸ்பண்டு 8-9 hours கடையில் இருக்கார், அவருக்கும் சேஃபாக இருக்கும் எனக்கும் சேஃபாக இருக்கும். அதுக்கோசம் நான் கம்பல்சரி இது மாதிரி ஆவி பிடிக்கிறது எங்கள் வீட்டில் எனக்கு பழக்கம். இந்த கல்லுப்புங்கிறத ஆவி பிடிக்கும் போது நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு
மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த தொண்ட கமரல இப்ப நம்ம வீட்லயே கல்யாணம் நடக்குது அப்படின்னா தொண்டை கட்டிக்கும், பயங்கரமா தொண்டை கட்டிக்கும். அது போல இருக்கும் போதும் சரி இது மாதிரி ஆவி பிடிக்கலாம், கல்லுப்பு போட்டு காகுல் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லுப்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த உப்பை பத்தி இன்னும் நிறையவே சொல்லலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த உப்புல வந்து நம்ம கையில வாங்கக்கூடாது, உறவு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ கல்லுப்பு வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம கையில ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கையில வாங்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கம்மி இருந்தது அப்படின்னா நமக்கும் எனர்ஜி கம்மி ஆயிடும். நம்ம உடம்புல எனர்ஜி இருந்தாலும் எனர்ஜி கம்மியாயிடும். இப்போ அவங்களுக்கு வந்து எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கம்மியா இருந்தா அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த எனர்ஜி நமக்கு பாஸ் ஆயிடும், அவங்க வந்து எனர்ஜி கம்மியாயிடும். அதுக்கோசம் நம்ம கையில இருக்கிற கல்லுப்பு வாங்கக்கூடாது, ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கையில வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இந்த கல்லுப்புல. நல்ல விஷயங்கள் வந்து அடுத்தவங்க மனசுக்கு நல்லா பாயும். இந்த கல்லுப்பால கையிலிருந்து வாங்கும்போது அவங்க நல்ல எண்ணங்களுடைய நமக்கு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த நம்ம நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு பாஸ் ஆகும். இதுவே அவங்க வந்து கெட்ட எண்ணத்தோடையோ இல்லை ஏதாவது வேற ஏதாவது நெகட்டிவ் திங்கிங்ஸோட நம்ம கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த திங்கிங் வந்து நமக்கும் வரும் அப்படின்னு சொல்றதுக்கோசம் கையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம வந்து சுத்தி போடுறது கூட நம்ம வீட்டில் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கோசம் தான் இந்த கல்லுப்பால நம்ம சுத்தி போடுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வெளியில போயிட்டு வந்தோம், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா திருஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது திருஷ்டிங்கிறத விட இந்த டயர்ட்னஸால வர பாசிட்டிவ் எனர்ஜி தான், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி தான். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லுப்பால நாமளே நம்மளை சுற்றி போட்டுக்கலாம். ஒரு சிங்க்லேயோ டாய்லெட்டில் போய் ஒரு நின்று நம்ம கையில் உப்பை வச்சுக்கிட்டு நம்மளை இடது கையில் உப்பை வச்சுக்கிட்டு நமக்கு நாமே இந்த பக்கம் மூணு தரம் அந்த பக்கம் மூணு தரம் சுற்றிட்டு ஃப்ளஷ் அவுட்லேயோ இல்லை மக்கில் தண்ணி வச்சு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இது வந்து நான் கண் கூட பார்த்தது, இது வந்து நல்லாவே நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது மாதிரி டயர்ட்னஸோ வீட்டில் யாராவது ஒரு லைட் டல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி போடுங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது அவங்க உடம்புல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.